Wish you happy birthday, Salman Shower! Oh. Yeah! Yeah! Happy! Happy birthday! Yeah! ஹாய், நம்ம கானா ஹரிஷ். விஷ் யூ ஹாப்பி பர்த்டே சபேஷ் அண்ணா. எல்லாரும் விஷ் பண்ணுங்க அண்ணனுக்கு, ஏன்னா நிறைய பேருக்கு நிறைய நல்லது செஞ்சிருக்காரு. அதை விட எனக்கு பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு நான் ஒரு சிங்கர் தெரியறேன்னா பிரபானா தீனண்ணா. அதை விட நம்மளுக்கு மியூசிக் போட்டு செம்மையாக இந்த இப்போ சுதில பாடுற அளவுக்கு பாட வச்ச சபேஷ் அண்ணா தான். ஏன்னா இப்போ கச்சேரி நிறைய பண்ணுறேன், நிறைய லெவல்லாம் போயிட்டுருக்கோம், நிறைய படத்தில் பண்ணியிருக்கேன், எல்லாமே சபேஷ் அண்ணா தான். வாழ்ப்பு வந்தாலும் ஏ இதுமாரி ஒன்று கேட்டாங்கப்பா ஹரிஷ், நீ போய் பாடு இந்த படத்தில் அப்படின்னு சொல்லி அனுப்புவார். செம்மையாக நான் வருவேன், வந்தோன்னா உள்ள உள்ள அப்படி உள்ள ஃபஸ்ட்டு உள்ள வந்துரு அப்படின்னு சொல்லி பாட சொல்லுவா போல கரெக்டாக. நிறைய சங்கீதம் எல்லாம் சொல்லி சொல்லி கொடுத்து சுதில இதுதான் கரெக்டாக இதுதான் கரெக்டுன்ட்டு, அப்படி நான் தப்பு பண்ணால் கூட அவர் ரிட்டன் அப்படின்னா ரிட்டன் பாடு அப்படின்னு சொல்லுவார். இன்னைக்கு தொண்டை சரியில்னா கூட நாளைக்கு வந்து நீ கண்டிப்பாக பாடு அப்படின்ட்டு டேட்டு தனியாக கொடுப்பாரு எனக்குன்னு. தேங்க்யூண்ணா, தேங்க்யூண்ணா உங்களை வாழ்த்ததுக்கு. வயசு இல்லைனா இருந்தாலும் விஷயம் ஹாப்பி பர்த்டேனா. நீங்கள் நிறைய இன்னும் மியூசிக் போட்டுனே இருக்கணும், நிறைய படத்தில் பண்ணணும், அதுக்காக உங்கள் தம்பிங்களோட வாழ்த்துண்ணா. எஸ் ஹாய், நான் தான் கானதீனா. நான் ஒரு பாடல் ஆசிரியர் சொல்கிறேன்னா அது காரணம் அண்ணன் தான். ஏன்னா நான் பாட்டு எழுதுறேன், அந்த பாட்டு எழுதுறேன்றத யூடியூப்பில் பாடல் ஆசிரியர்னு போட்டது அவர் தான். எல்லாருக்குமே அவர் தான் எனக்கு காமிச்சார், நிறைய விஷயம் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு, இன்னும் சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்காரு. அதனால் அண்ணனுக்கு ஹாப்பி பர்த்டேனா ஹாப்பி பர்த்டே, பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இன்றைக்கி நான் இந்த இடத்துல இருக்கேன்னா அது காரணம் அண்ணன், அப்புறம் என்னுடைய அண்ணன் கானா பிரபா. இன்னும் நான் லெவலில் வருவேன், அதுக்கு எங்கள் அண்ணன் தான் சொல்லுவார், எல்லாத்தையும் எடுத்து சொல்லிட்டு இருப்பார், இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லிட்டு இருப்பார். அண்ணனுக்கு எல்லாருமே ஹாப்பி பர்த்டே சொல்லுங்கள், பர்த்டே இன்றைக்கி பர்த்டே எல்லாருமே சொல்லுங்கள் அண்ணனுக்கு. நாங்களும் அதுக்காக தான் வந்திருக்கோம். நிறைய சொல்லணும், என்ன சொல்கிறது, எனக்கு வயசு இல்லைனாலும் வார்த்தை இருக்குது, அந்த வார்த்தையால் தான் நான் இப்போது பர்த்டே சாங் நான் எழுதி கொடுத்துருக்கேன். என்னுடைய பிரதர்ஸ் தமிழ், மணிஷ், ஹரிஷ், கோபி, சுபாஷ் எல்லாருமே பாடியிருக்கோம் இதில். இந்த வார்த்தையை எங்கள் அண்ணனால் இப்படி இதாக சொல்ல முடிஞ்சுது, என்னால் அண்ணனை பற்றி இவ்வளோ சொல்ல முடிஞ்சுது. எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க, அண்ணனை வாழ்த்துறதுக்கு இந்த வார்த்தை தான் எனக்கு தேவைப்பட்டுச்சு. அவருடைய வளர்ச்சியும் அவருடைய புரட்சியும் அவருடைய அன்பும் அவருடைய பாசமும் நான் இதில் சொல்லியிருக்கேன். எல்லாருமே கேட்டு பர்த்டேக்கு விஷ் மட்டும் பண்ணுங்கள், அது மட்டும் போதும் அவருக்கு, வேறு எதுவும் அவர் கேட்க மாட்டார். ஏன்னா என்கிட்டயும் அதுதான் அவர் கேட்பார், வெறும் பாசத்தை மட்டும் கொடுங்க, விசுவாசத்தை மட்டும் கொடுங்கன்னு சொல்லுவார். அதனால் நான் அதை மட்டும் தான் கொடுத்துருக்கேன், திரும்ப எனக்கு அவர் அதையே கொடுத்துருக்காரு. அதனால் நான் அண்ணனுக்கு இன்னி வரைக்கும் இன்னி வரைக்கும் நான் விசுவாசமாக தான் இருப்பேன். ஹாப்பி பர்த்டேண்ணா, ஹாப்பி பர்த்டேண்ணா, ஹாப்பி பர்த்டேண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ஹாய், நான் உங்கள் காணா மனிஷ் பேசுகிறேன். அதாவது என்னுடைய பாட்டு பிரபா நான் எழுதி கொடுத்து, தீனா நான் எழுதி கொடுத்து, சபேஷ் நான் மியூசிக் போட்டு பாட்டெலாம் கேட்டிருப்பீங்க. இப்போ கொஞ்ச நாளாக நான் பாட்டு பாடலை, ஏன்னா வந்து அப்படி ஆட்டோ ஓட்ட போயிட்டேன். அதோட இப்போ சபேஷ் அண்ணனை கால் பண்ணி, என்ன தம்பி என்ன ஆச்சு, ஏன் பாட்டு பாடலை, நீங்கள் வந்து பண்ணோம், நீங்கள் சிங்கரு, ஆட்டோ ஓட்டெல்லாம் போகாதீங்க, வாங்க பாடுங்க அப்படின்ட்டு இப்போ அண்ணன் கூப்பிட்டாரு. அவருடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து வந்திருக்கேன். இன்றைக்கி அண்ணனுடைய பிறந்த நாள், ஹாப்பி பர்த்டே சபேஷ் அண்ணா. நீங்களும் எல்லாருமே அண்ணனுக்காக விஷ் பண்ணுங்கள். நன்றி. ஹாய், நான் தான் டான்ஸ் கொரியோகிராஃபர் தமிழ். சபேஷ் அண்ணனை பற்றி சொல்லணும், சபேஷ் அண்ணன் வந்து தீனா அண்ணாலையும் ஹரிஷாலையும் தான் எனக்கு தெரியும். அவர் வந்து பார்த்ததில்லை, என்னோடய சாங் ரெண்டு பண்ண நான் கொரியோ பண்ணேன், பார்த்துட்டு வேறு லெவலில் இருக்குடா கானாலேயே சாங்கு அப்படின்னு சொன்னார். அப்பயும் எனக்கு சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் மெசேஜில் அப்படி பண்ணும்போதெல்லாம் ரொம்ப எனக்கு ஃபிட்டாகி நல்லா பேசுவார். புதுசாக பழகினாலும் அவ்வளோ பாசமாக இருப்பார். ஏன்னா அவர்கிட்ட பிடிச்சது நான் தாண்டா அவனை படைச்சுவேன். அவருக்கு நான் பிடிச்ச நான் பண்ணி பிடிச்ச கோரியோ நான் தாண்டா அவனை படைச்சவன் சாங்கு, அதுதான் வேறு லெவலில் இருக்குன்னு சொன்னார். அதுக்கப்புறம் தார தப்பட்டியும் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னார். தலையால தான் அவர் மியூசிக் போட்டாலே அனல் பறக்கும், சென்னை கானா ஃபுல்லா அவரு தான் இருப்பாரு. அந்த மாதிரி பார்க்கணும் ரொம்ப நாள் ஆசை, பார்க்கணும் ரொம்ப நாள் ஆசை. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அண்ணன் கோசம் ரேப் படம் வந்திருக்கேன். ஹாப்பி பர்த்டே சபேஷ் அண்ணா. கோபி.
இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு பாட்டு பண்ணிருக்கோம் அண்ணன் கூட தான் இந்த கானா அண்ணா சி கானா அண்ணா கூடயும் ஹரிஷ் ஹரிஷ் கூடயும் தமிழில் கூட ரெஃப் பண்ணார். அவரால் இந்த ரெண்டு கானா பாட்டு ஆடிருக்கேன்னா சபேசனா மியூசிக் போட்டு தான். ஆனால் அவர் செம லெவலில் போட்டிருக்காரு, இப்போல்லாம் மெர்சலில் காட்டுறாரு, யார் வந்தாலும் செம்மையாக போட்டு தர்றாரு போல். நம்ம தீனா அண்ணா வந்து ஹெல்ப் பண்ணனால தான் இந்த சாங்கில் அண்ணன் பர்த்டே சாங்கில் ஒரு ரெண்டு மூணு லைன் பாடியிருக்கேன். மனசு கொஞ்சம் கொஞ்சம் ஆ ரேப்பும் லாஸ்ட் விட்டு ரேப் பாடிருப்போம். நானும் தமிழ் இருக்கணும் பாட போற டம்பு சாங் பாட போறேன். அது எங்க அண்ணன் தீனா பாட்டு எங்க வாஜர் ஹரிசன் எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்து என்னை வளர்க்கறது எல்லாமே அவரு தான். எனக்கு கூட இருந்து எல்லாமே சொல்லி கொடுத்து எங்க அண்ணன் சபேசன தான். எல்லாம் மியூசிக் போட்டு நீ பாட முடியும், கஷ்டப்பட்டு நல்லா பண்ணுவேன் எல்லாத்தையும் சொன்னது எங்கள் சபேசன தான். அவருக்கு இன்றைக்கி பிறந்தநாள் வாழ்த்து. அவர் நல்லா இருக்கணும், எல்லாத்தையும் எல்லாருக்கும் நல்லா சப்பி மியூசிக் போகணும், நல்லா சின்ன சின்ன பசங்க எல்லோரும் வளர இருக்கணும். எங்கள் பச்சை பஸ் காலேஜ் சார்பாக அண்ணனுக்கு விஷ்ணு பண்ணுறது.